நடிகர் சரத்பாபுவின் மறைவு குறித்து பேசிய வைஜி மகேந்திரன் அவர்கள் கூறியதாவது, சரத்பாபுவுக்கும் எனக்குமான நட்பு வெளியே படப்பேருக்கும் தெரியாது. உச்சக்கட்டம் படத்தில் இருந்து நாங்கள் நட்பானோம். இந்த பட உலகில் வாடா போடோன்னு என்னை கிண்டல் செய்து திட்டக்கூடிய நண்பராக இருந்தார். ரெகுலராக தொடர்பில் இருந்தோம். எப்பவும் போன்ல பேசிட்டே இருப்போம். ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆனதால நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு அமையாமல் இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் போய் ஒரு தெலுங்கு படம் கூட நடிச்சிருக்கோம். டேய் மகேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நண்பனை நான் இழந்து விட்டேன். அவன் ஒரு அழகன். நாங்கள் எல்லாம் அவனை பார்த்தால் பொறாமைப்படுவோம். இவ்வளவு அழகா இவ்வளவு ஃபியரா இருக்கியே, உன் பக்கத்துல நின்னா எங்களை யாரா பாப்பாங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அவரும் அதை கேட்டு சிரிப்பார். மிகப்பெரிய நடிகர்கள் அத்தனை பேரோடவும் நடிச்சிட்டான். சிவாஜி சார், கமல், ரஜினின்னு பலருடைய முக்கியமான படங்களை நடிச்சிருக்கான். அவனே ஹீரோவாகவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டான். ராஜமௌழி சாரோட மகதீரா படத்துல நடிச்சிருக்கான். அவன் எப்போதும் குழந்தை மனசுக்காரன். சமீப காலமாக அவன் உடல்நலம் சரியில்லைனதும் அவர் சகோதரர்கிட்ட நலம் விசாரிச்சேன். அப்ப அவர் சொன்னது இதுதான், நீங்க எந்த அழகான ஒரு சரத்பாபுவை மனசுல ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கட்டும் சார். இப்ப அவர் அவதிப்படுறதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அவருக்கு ஏன் இப்படி ஒரு உடல் வேதனையையும் முடிவையும் கடவுள் கொடுத்தார்னு எனக்கு தெரியல. மிகவும் வேதனையா இருக்கு சரத். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஒன் பை ஒன் தே ஆல் ஃபால் அப்படிங்கிறது மாதிரி நிறைய நண்பர்கள் இப்படி இந்த பட உலகை விட்டு போயிட்டே இருக்காங்க. அதில் நடிகர் சரத்பாபு ஸ்பெஷல் டு மீ. ஒவ்வொரு நண்பராக நம்மை விட்டு பிரியும் போது மனம் கணக்கிறது என்று மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார் நடிகர் வைஜி மகேந்திரன் அவர்கள்.